அனைவருக்கும் வணக்கம். வணிக பயன்பாட்டிற்கான ஆரஞ்சு நிற ஆவின் பால் லிட்டர் ஒன்றுக்கு ஒரே அடியாக 12 ரூபாய் உயர்த்தி தமிழக மக்களின் வயிற்றில் பால் வார்த்திருக்கிறது தமிழக திமுக அரசு. இதுவரை 48 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பால் இனி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட இருக்கிறது. இந்த பால் விலை உயர்வுக்கு புண்ணாக்கு விலை உயர்ந்துவிட்டது, தண்ணீர் விலை உயர்ந்துவிட்டது என்று சொன்னால் கூட பரவாயில்லை. பால்வளத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் சொல்லும் காரணத்தை கேளுங்கள். பிஜேபி பாலுங்க ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க, ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஜிஎஸ்டி பாலு கூட வந்து போட்டதனுடைய விளைவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே சூழ்நிலை விற்பனை எல்லாம் ஏறி இருந்தால் நாங்கள் வந்து பாலுக்கு மத்திய அரசு ஜிஎஸ்டி வரி போட்டு விட்டதாம். சரி, அது உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். அப்படியானால் இந்த பால் விலை உயர்வுக்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவரான மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா, அல்லது தமிழகத்திற்கு மட்டும் பால் விலையை உயர்த்த ஒப்புதல் அளித்த தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா? யாரை நாம் கேள்வி கேட்க வேண்டும் என அமைச்சர் ஆவடி நாசர் சொன்னால் நன்றாக இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், பாலுக்கு ஜிஎஸ்டி வரி எப்போதுமே விதிக்கப்பட்டதில்லை. இது கூட தெரியாத ஆவடி நாசர் எப்படி பால்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் என நமக்கு புரியவில்லை. இதனிடையே இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, இப்படிப்பட்ட அமைச்சர்களின் வாய் கோளாறினால்தான் தமிழக அரசு நிர்வாக கோளாறால் சிக்கி தவிக்கிறது. பாலுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்கு இருப்பது கூட தெரியாதவர்தான் திறனற்ற திமுக ஆட்சியின் பால் வளத்துறை அமைச்சர். பொறுப்பற்ற முறையில் பொய்களை சொல்லாமல் பால் விலை உயர்வை திறனற்ற திமுக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என விளாசியிருக்கிறார். வேலையில போற ஓனரை பிடிச்சு வேட்டிக்குள்ள விட்டு கொண்ட கதை தான் தமிழக வாக்காளர்களுக்கு. புடி புடி